வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான குஷ்பு அவர்கள் தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக பட்ஜெட் மார்ச் 20 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்படும் என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்று வரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் மாலை 5 நிலவரப்படி 70.58% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் மார்ச் 9 நடைபெற உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை டெல்லியில் நாளை காலை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சந்திக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் திருவான்மையூர், வடபழனி, வியாசர்பாடி ஆகிய 3 பேருந்து முனையங்கள் 1,543 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனமயமாக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடியில் உலகத்தரத்துடன் கட்டப்பட்டுள்ள அருங்காட்சியகத்தை மார்ச் 1 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக சிவகங்கை ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி அவர்கள் தெரிவித்துள்ளார். தாம்பரத்தில் நின்று செல்லும் தேஜஸ் ரயில் சேவையை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதானி குடும்பத்தைச் சேர்ந்த நிறுவனங்களின் பங்குகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகின்ற நிலையில் உலக கோடீஸ்வரர் பட்டியலில் 35 இடத்திற்கு தள்ளப்பட்டார் கௌதம் அதானி அவர்கள். ஈரோடு கிழக்கு சட்டசபை தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற உள்ளது. பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு 13 தவணை தொகையான 2,000 ரூபாய் வெளியிடுவதற்கு இன்று மதியம் 3 பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார். நாகாலாந்து மற்றும் மேகாலயா மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது. சேலம், திருச்சி மற்றும் நெல்லையில் மெட்ரோ ரயில் சேவையை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறு ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று டெல்லி புறப்பட்டு செல்ல உள்ளார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ABVB அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் காயமடைந்த தமிழ்நாடு மாணவர்களை சந்தித்து பேசும் அவர் மத்திய அமைச்சர்களையும் 28 நேரில் சென்று பேச உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று கர்நாடக மாநிலத்திற்கு வருகை தர உள்ளார். மேலும் அங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சிவமோகா விமான நிலையத்தை திறந்து வைக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்ட அளவிலான முதல்வர் கோப்பை பொதுப்பிரிவிற்கு விளையாட்டுப் போட்டிகள் இன்று தொடங்கி நடைபெற உள்ளது. வடசென்னை பகுதியில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி தொடங்க அனுமதி வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்கும் குஜராத் ஜெயின்ஸ் கிரிக்கெட் அணியின் டிஷர்ட்டை அணி நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் விரைவில் 2 கட்ட இந்திய ஒற்றுமை பயணத்தை தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதிய மதுபான கொள்கை முறைகேடு புகாரில் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்துள்ளது. திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, பழமுதிர்சோலை உள்ளிட்ட முருகன் சுவாமி கோவில்களில் மாசி பிரம்மோற்சவ விழா கோலாகலமாக துவங்கியது. திரைப்பட தொழிலாளர்களுக்கு உதவும் திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவியுங்கள் என்று தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். 10 ரூபாய் நாணயங்கள் செல்லுபடியாகும் என்றும் நாணயங்கள் வாங்க மறுப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். சிறப்பு பெற்ற ராமநாதபுரம், குண்டு மிளகாய் மற்றும் வேலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் சாகுபடி செய்யும் முள்ளு கத்திரிக்காய் ஆகியவற்றிற்கு மத்திய அரசு புவிசார் குறியீடு வழங்கியுள்ளதால் சாகுபடி அதிகரிக்கும் என்று விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்து 1 சவரன் 41,608 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.